நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். நாம் எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 35வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வேதத்திலே 307வது பக்கத்திலே இருக்கிறது. 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன், சில காரியங்களினால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. நாம் ஜெபிக்கிறதுனால நமக்கு நல்ல பலன் இருக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கிறது. இப்படியே நிறைய காரியங்களிலே நமக்கு பலன் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் அளிக்கும் பலன் உன்னோடு கூட வருகிறது. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற நேசத்திற்கு கூட ஒரு பலன் இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் இங்கே தேவ மனுஷன் எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகிறார், அதுல மட்டும் இல்ல, எதுலையும் பலன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தைரியத்திலும் ஒரு பலன் இருக்கிறது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தைரியமாய் இருப்பீர்களே, ஆனால் அந்த தைரியத்திற்கு கொஞ்ச பலன் அல்ல, பெரிய பலன் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நான் இந்த சம்பவத்தை ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வருகிற அந்த ட்ரெயினில் இந்த பிரயாணம் பண்ணின ஒரு நபர். ஆனால் அவர் வந்து தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பித்தார். சென்னையிலே அவர் காலையிலே இருக்க வேண்டும், அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில். அப்போ சென்னையிலேருந்து அவர் பிரயாணப்பட்டுட்டார். இப்போது கோயம்புத்தூருக்கு அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும் போது அந்த ட்ரெயின் வந்து அப்படியே கேரளா போகிற ஒரு ட்ரெயின். அவர் பிரயாணத்தில் கோயம்புத்தூருடைய பக்கத்தில் வரும்போது அவர் அசந்து அப்படியே தூங்கிட்டார். கோயம்புத்தூரில் சில நிமிடங்கள் அந்த ட்ரெயின் நின்றுச்சு, ஆனால் இவரை எழுப்பி விடுறதுக்கு யாரும் இல்லை, இவரும் எந்திரிக்கலை. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து எல்லோரும் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மூவ் ஆயிடுச்சு. இவர் வந்து திடீரென்று கண் விழித்து பார்த்தால் அந்த ட்ரெயின் வந்து போத்தனூர் என்கிற இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இவருக்கு ஒரே பதட்டம், நம்ம காலையில் வந்து நம்ம அந்த ஒர்க்கில் இருக்கணும், இல்லைன்னா பெரிய இழப்புகளை நம்ம சந்திச்சிருவோம். உடனே அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி தன்னுடைய பேகை தூக்கி அப்படியே வெளியே போட்டார். போட்ட உடனே தன்னுடைய பேகை போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. சே, இல்லை நம்ம பேகை போட்டுட்டோம், டைமும் ஆயிடுச்சு, நம்ம இப்போ குதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து அவர் குதிச்சிட்டாரு. தப்பிச்சிடலாம், நம்ம வந்து இது பண்ணிடலான்னு குதிச்சிட்டாரு. ஆனால் எதேர்ச்சிய விஷயமாய் ஒரு தவறான ஒரு செயல் நடந்து அவருடைய சரீரம் வந்து ஒரு தூணில் அடித்து அவருடைய இரண்டு கால்களும் ஓடிக்கொண்டிருந்த அந்த ட்ரெயினுடைய அந்த தண்டவாளத்தில் போய் சிக்கிருச்சு. அதனால் தன்னுடைய இரண்டு கால்களையுமே அங்கேயே இழந்து விட்டார். இது ஒரு நடந்த சம்பவம்.
தன்னுடைய கால்கள் இரண்டுமே வந்து துண்டாக்கப்பட்டு கிடக்கிறது. இப்போ அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. சத்தம் போட்டு கூப்பிட முடியாது. ரொம்ப தூரத்துல ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ வைத்து நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு கத்த முடியல. இவர் கத்தின அந்த சவுண்டு ஃபர்ஸ்ட் கேட்கல. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய கைகளினாலே அந்த உடைந்து போன நஞ்சு போன அந்த கால்களுடைய துண்டுகளை எடுத்து தன்னுடைய பேக்கிலிருந்து ஒரு ஒரு துணியை எடுத்து அந்த துணியோட சேர்த்து தன்னுடைய கால்களை கட்டி கைகளை தட்டி ஒருத்தரை கூப்பிட்டார். அவர் வந்து பார்த்து உடனே எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கால்கள் அவருக்கு திரும்ப ஜாயின் பண்ண வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அந்த நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக பரவிருச்சு. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அந்த நபருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அந்த நபர் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. அந்த நபர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் தான் அவருக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு நேரடியாக ஆண்டவரை எல்லாம் பார்க்கல. ஆனால் நான் நம்புகிறேன் அவ்வளவு பெரிய விபத்து நடக்கும்போது அவருடைய மனதுக்குள்ளே இருந்த அந்த தைரியம், கால் போயிடுச்சு, ஐயோ தன்னுடைய கண்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்ட கால், அந்த கால் ரெண்டும் இழந்தோம், நம்மளா இருந்திருந்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷத்துல அந்த இடத்துல மயக்கம் முடிச்சிருப்போம், அவ்வளவுதான், நம்மளால வந்து அடுத்து எதையுமே யோசிக்கவே முடியாது. ஆனால் அந்த மனுஷனிடத்துல இருந்த தைரியம், டாக்டர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த அந்த சதைகள் அந்த அந்த நரம்புகள் செத்து போகிறதுக்கு முன்பாகவே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க, ஆப்ரேஷன் சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அவரை எல்லாரும் மெச்சிக்கொள்ற அளவுக்கு அந்த மனிதர் மாற்றப்பட்டார். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீ ஜெபம் பண்றது ஓகே, அது தேவைதான் நமக்கு, அது அவசியமானது. நம்முடைய வேதத்தை வாசிப்பது ஓகே, அது அவசியமானது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாமே செய்கிறோம். ஆனால் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தைரியம் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் மிகுந்த பலன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குது. அவர்களுக்கு ஜப வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு வேதவசனத்தினுடைய பழக்கம் இருக்கிறது, அவர்கள் காணிக்க கொடுக்கறது இருக்கிறது, எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. 24 மணி நேரங்களும் அவருடைய வீடுகளிலே பாடல்களும் தேவ செய்திகளும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா மனசில் தைரியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த இந்த சூழ்நிலை இன்னும் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு முழு லாக்டவுன் போட்டாங்க. உலகத்தில் பல நாடுகளிலே லாக்டவுனில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிறைய பேருடைய மனசிலே அவர்களுக்கு தைரியமே இல்லை. இந்த லாக்டவுனை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் தாண்ட போகிறோம், நான் என்ன செய்ய போகிறோம். நான் நம்புகிறேன் இதற்கு முன்பாக 7 நடந்த அந்த லாக்டவுனில் உங்களை காப்பாற்றின கர்த்தர், உங்களை போஷித்த கர்த்தர், உங்களை நடத்தின கர்த்தர் இதில் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா மனதிலே உங்களுக்கும் எனக்கும் தைரியம் இருக்குமேயானால் இந்த சூழ்நிலையை நாம் வந்து மிக சுலபமாய் மிக ஈஸியா இதை தாண்டுவோன்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு அந்த மன தைரியத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. மனசில் தைரியம் மிக அவசியமான ஒன்று. இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்ட் உள்ளவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு பணம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், நீங்கள் பெரிய நாலேஜ் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் தைரியம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நான் நம்புகிறேன் இந்த சூழ்நிலையை உங்களால் கடந்து போகவே முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், மகளே உன் தைரியத்தை வளர்த்திக்கொள், மகனே நீ தைரியமாயிரு, ஒன்று உன்னை சேதப்படுத்தவே முடியாது. இந்த ஜபத்திலே இருக்கிற ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உன்னுடைய தைரியத்தை நீ இழந்து வந்திருக்கலாம், உன் மனம் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் உன்னை மீண்டும் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார்,
மீண்டும் உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். வேதம் வந்து தைரியத்தை குறித்து பல இடங்களிலே போதிக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு பேசி இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, மன தைரியத்தை வளர்த்து கொள்ள தேவையான மூன்று காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை மன தைரியத்தை எப்படி வளர்த்து கொள்வது, அதற்கான மூன்று காரியம். அதற்கு முன்பாக இந்த தைரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் பல இடங்கள் சொல்லுகிறது. நீங்கள் 1 நாளாகமும் 28 அதிகாரத்தை எடுப்பீர்களேயானால், 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே 28 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 நாளாகமத்திலே ஸ்தோத்திரம், 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். 28 அதிகாரம் 20 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 20 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்றும் என் தேவன் உன்னோடே இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே நம்ம வந்து 20 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியையும் நீ முடித்து தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கவனிங்க, தாவீது தன்னுடைய மகன் சாலோமோனுடைய கையில வந்து ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய திருச்சபையை கட்ட போகிறான். அப்போ அது சாதாரணமானது அல்ல, அது மிகவும் புனிதமானது, மிகவும் கவனமாய் செய்ய வேண்டியது. ஆனா சாலோமோனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. எப்படி அதை கட்ட போறோம், நம்ம அந்த அளவின்படி கட்ட முடியுமா, அதை முடிக்க முடியுமா, அது கர்த்தருக்கு கட்டுகிறது அல்லவா, அதற்கு நம்ம தகுதியான ஆட்களா, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து அவனுடைய இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த எழும்பிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனார் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏப்பா பயப்படுற, நீ ஏப்பா பயப்படுற, நீ தைரியம் கொண்டு காரியங்களை நடப்பி, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னோடே கூட இருப்பார். தன்னுடைய மகன் பயந்து போகும்போது, தன்னுடைய பிள்ளை பயந்து போகும்போது, ஒரு தகப்பனார் அந்த பிள்ளைக்கு அதைரியத்தை அல்ல, ஆமாப்பா என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு அல்ல, சோகத்தை அல்ல, தைரியத்தை விதைக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம தைரியம் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, அநேகரை தைரியப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்கணும்னு நான் இந்த பலிபீடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது, நீதிமொழிகள் 28 அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்களாமா. சோ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்படி தைரியமா இருக்கணுமாமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காட்டிற்கே ராஜா வந்து சிங்கம், அது அவ்வளோ சீக்கிரமா அது பயப்படாது, எந்த மிருகத்தை பார்த்தும் பயப்படாது, எவ்வளோ பெரிய உருவமுள்ள மிருகத்தை பார்த்தும் பயப்படாது. காட்டிலேயே மிகவும் இப்பொழுது நமக்கு தெரிந்தபடி இருக்கிற காட்டிலேயே இருக்கிறதுல மிகப்பெரிய உருவம் கொண்ட மிருகம் எது அப்படின்னு கேட்டால் யானை தான். இந்த யானை தான் ரொம்ப பெருசு. ஆனால் நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த சேனல்களை பார்ப்பீர்களே ஆனால், சிங்கம் வந்து யானையை வேட்டையாடுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு, சிங்கம் அதற்கு எவ்வளவு சின்னது, ஆனா
அந்த சிங்கத்திற்கு இருக்கிற தைரியம் அவ்வளவு பெரிய உருவமான யானையே அது வீழ்த்திடும். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தைரியமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், அது மிகவும் பெரிதாக இருக்கலாம், அது உங்களை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் சிங்கத்தை போல இருந்து அதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் நம்புறேன் அந்த தைரியத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது, நான் நம்புறேன் அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இல்லை உலகத்துல, இன்னைக்கு இல்லை. தைரியம் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அதைரியத்தை கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாங்க, தைரியம் கொடுக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து அதைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. நம்முடைய தேசத்தில் எங்கு எடுத்து பார்த்தாலும் இப்பொழுது எல்லாருடைய வாயிலிருந்தும் எந்த வார்த்தை தான் வருதுன்னா அதைரியமான வார்த்தை. தைரியமான வார்த்தையை சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, யாருமே சொல்லல அங்க போகாத பயம், இங்க போகாத பயம், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதுல உட்காராத, இதுல உட்காராத, இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு. அந்த ஐத அதைரியத்தை விதைக்கிறவர்கள் இன்று ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். டிவியை திறந்தா அதைரியத்தை தான் நம்ம போதிக்கிறேன், மொபைல பார்த்தா அதைரியம், வாட்ஸ்அப் அதைரியம், எங்கு பார்த்தாலும் சுற்றி அதைரியத்தை விதைக்கிற இந்த நேரத்துல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு தைரியம் கொடுக்கிற, நமக்கு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனாகிய கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் அதைரியத்தை விதைக்க மாட்டார், ஒரு நாளும் தைரிய குறைவை உங்களுக்கு சொல்ல மாட்டார், அவர் தைரியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சேர்ந்து சிலரும் கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார்கள், காற்று பலமாய் அடிக்கிறது, கப்பல் பல இடங்களிலே உடைந்து கொண்டிருக்கிறது, கப்பல் முழுக்க தண்ணீரால நிரம்புகிறது. வேதம் சொல்லுகிறது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்க இருக்கிற யாருக்குமே இல்லை, எல்லாருமே செத்துருவோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நடுக்கடல், கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமா இருக்கிறது, என்ன பண்ணுவோனே தெரியல, அவ்வளவுதான். அவர்கள் துடுப்பை போட்டு தண்டு வலிக்கிறாங்க, ஆனா அந்த வேதம் சொல்லுகிறது பல கிலோமீட்டர் தூரம் காற்று அடிக்கிற தூரத்திலே அவங்க போனாங்களாம், அவ்வளவு வேகமாய் காற்றடிக்கிறது. இவர்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன், இவங்க போகக்கூடிய வழி ஒன்று, ஆனா இவங்க ஏதோ ஒரு வழியில் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காற்று அவர்களை பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருச்சு, வேற தீவுக்கே அவங்களை கொண்டு போயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆவியானவர், ஓ தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, நீயும் உன் கூட இருக்கிறவர்களும் தப்புவிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள், கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்று எல்லார்ட்டையும் சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்கப்பா, யாரும் பயப்படாதீங்க, என்னை ஆட்கொண்டவரும் என் தேவனாகிய கர்த்தர், என்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், இன்னைக்கு தான் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை அவர் தைரியப்படுத்தினாரு, இப்ப எனக்கு கலக்கம் இல்லை, இப்ப எனக்கு பயம் இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நம்ம யாருமே மரிக்க மாட்டோம், நமக்கு கப்பர் சேதம் மட்டும்தான் வரும், பிராண சேதம் ஒருத்தனுக்கும் வராது. அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு தான் தைரியமே இல்லை, பாஸ்டர் நான் தைரியம் இல்லாதவனா இருக்கிறேன், எத்தனை பேர் எனக்கு தைரியம் சொன்னாலும் என்னால தைரியமா இருக்க முடியல, நான் சுற்றி பார்க்கிறது, என் வீட்டுல நடக்கிறது, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து என் தைரியத்தை நான் விட்டு போயிருச்சு, எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அன்றைக்கு தூதனை அனுப்புனது போல இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார், தேவ பிள்ளையே உன்னோடு தான் பேசுகிறார், கர்த்தர் பக்கத்துல வந்து உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு.
நீ தைரியமாயிரு, இது உன்னை சேதப்படுத்தாது, இது ஒன்று உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ இந்த காரியத்தை தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்து கொள்ளுவாய், இது உனக்கு பிராண சேதம் வராது, இது சாதாரணமான ஒரு சேதமாய் மட்டும்தான் இருக்கும் என்று உன்னை ஆட்கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தைரியம் உள்ளவனாயிரு. ஹலேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, அந்த ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு மூன்று காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய தைரியத்தை வளர்த்து கொள்ள, இல்லைனால் தைரியமாய் நீங்கள் இருக்கிறதற்கு மூன்று காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து அதிலிருந்து மூன்று காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 Samuel 17 எடுத்துக்கொள்வோம். 1 Samuel 17:24 நம்ம வாசிக்க போகிறோம். 1 Samuel 17:24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளு. 363 இருக்கிறது, 24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கோலியாத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன், ஒரு பெலிஸ்திய இராணுவ வீரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவனை காணும் போது, அந்த மனுஷனை பார்க்கும் போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு முன்பாக விலகி ஓடி போனார்கள். முதலாவதாக ஒன்றை கவனமாய் கவனிங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த தைரியம் முதல்ல எங்க உண்டாகுது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பார்வையின் மூலமாய்த்தான் தைரியமும் அதைரியமும் உண்டாகிறது. இந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பார்வை, இவங்க பார்த்தது. நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை, தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை நிறைய பேர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பார்வையிலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாய், ஒரு பெரிய ஆளாய் அவர்கள் பார்க்கிறதுனால தான் அவர்களுக்குள்ளே தைரியம் அற்று போகிறது. கவனிங்க, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கறத குறைச்சிருங்க. நீங்க பலவீனமாக இருப்பீர்களேனால் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண போறதில்லை, பார்க்கறதுனால அந்த காரியம் நடக்க போறதில்லை, அதனால நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருடைய இருதயத்திற்குள்ளே அந்த பய உணர்வு ஏன் வருது தெரியுமா? அவங்களுடைய தைரியம் குறைவு ஏன் வருது தெரியுமா? வேற எதுலையுமே வரல, அவர்கள் பார்த்த உடனேயே, அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள அதைரியம் உண்டாகிறது. நீங்கள் வேதத்தில் எண்ணாகமும் 13 எடுப்பீர்களே ஆனால், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எண்ணாகமும் 13:33 நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமும் 13:33 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 33 நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே 32 வாசிக்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம்,
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பினார்கள். கவனிங்க, மோசே தன்னுடைய ஜனங்களில் 12 பேரை சூஸ் பண்ணி அவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேராய் தெரிந்து கொண்டு இப்பொழுது கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாரு. எப்பா நம்ம வந்து கானான் தேசத்தினுடைய பக்கத்தில் நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ள நம்ம என்ட்ராக போகிறோம், நீங்கள் போங்க, போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் நம்ம போகலாம், அதற்குள்ள எப்படி கடந்து போகலாம் அப்படின்றதை குறித்து பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்புறாரு. ஆனால் அந்த 12 பேர் போனதுல 10 பேர் எதுல கோட்டை விட்டாங்க அப்படின்னா, தாங்கள் பார்க்கிறத வச்சு எடை போட்டுட்டாங்க. தங்களுடைய பார்வையினாலே தோற்று போனார்கள். அவர்களுடைய அதைரியத்திற்கு காரணம் என்ன, அவங்க ஏன் தைரியம் இல்லாம போனாங்க அப்படின்னா, அங்க போய் ராட்சதர்களை பார்க்கறாங்க, அங்கே போய் பெரிய பெரிய ஆட்களை பார்க்குறாங்க, பார்த்த உடனே சொல்கிறாங்க அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்களுடைய பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஐயோ அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், நம்மளால் அவர்களை ஜெயிக்க முடியாது, நம்மளால் அவங்கள அழிக்க முடியாது. அவர்களுக்குள்ளேயே அவிசுவாசம் ஆரம்பிச்சு, அதனால் வேதம் சொல்லுகிறது கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜோஷுவாவும் காலேபும் நல்ல செய்தியை கொடுத்த இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரையுமே கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ளே அனுப்பவே இல்லை. நீங்கள் பார்க்கிற பார்வையிலே தவறுவீர்களே ஆனால், நீங்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்குமேயானால் நீங்கள் தைரியமாய் வாழவே முடியாது. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமாக வாழணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வரும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, பெருசாக இல்லை, அதை சின்னதாக பாருங்கள். பார்வையிலே தவறின ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியசாலியாக இருக்கவே முடியாது. நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, எல்லாரும் கோலியாத்த ராட்சதனாக பெரிய மனுஷனாக அழிக்கிறவனாக அரக்கனாக எதிர்த்து இவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று பார்க்கும்போது, தாவீது மட்டும் அந்த கூட்டத்தில் இருக்கிற தாவீது மட்டும் அவனை எப்படி பார்க்குறான் அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஆளாய் பார்க்கிறான். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிதாக இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை மிகப்பெரியதாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அதை மிகவும் பெரிதாக உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம், ஒருவேளை மருத்துவம் அதை உங்களுக்கு பெரிதாய் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம். கடலை போல இருக்கு பாஸ்டர், சமுத்திரத்தை போல இருக்குது, நான் எப்படி தாண்ட போறேன், இது என்னுடைய கண்களுக்கு முன்பாக எட்டாத தூரமாக இருக்கிறது, என்னால் இதை தாண்ட முடியாது, என்னால் இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுமே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்களோடு பேசுகிறார், இல்லை அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அதை சாதாரணமானதாய், என் கர்த்தர் தான் பெரியவர், என் கர்த்தருடைய வார்த்தை பெருசு, என் ஆண்டவர் பெரியவர் என் கூட இருக்கிறார், அதனால நான் அந்த காரியத்தை பெருசா பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் உங்களை தைரியப்படுத்துவதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்பர் ஒன், முதலாவது என் வாழ்க்கையில தைரியன்ற ஒண்ணு எனக்கு வரணும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, பெருசாக பார்க்கவே கூடாது. அது எப்பேற்பட்டதாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம்,
நீங்கள் ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் யுத்தத்திற்கு படித்தவன் அல்ல. ஆபிரகாமுக்கு யுத்தத்தை குறித்த பழக்கமும் இல்லை. ஆபிரகாமனுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் யுத்த புத்திரர்களும் அல்ல. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க. ஆனால் சோதோங்கமோர பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்களை அந்நிய நாட்டு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் பிடிச்சிட்டு போனாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து போய் அந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து சோதோம் கொமோராவில் இருக்கிற ராஜாக்களையும் தன்னுடைய சகோதரனையும் மீட்டு கொண்டான். அதனால தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றான், இல்லை இல்லை இல்லை, உன்னுடைய பொருள் எதுவுமே எனக்கு வேணாப்பா, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதனால தான் ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரன் இருந்த பட்டணத்தை எடுத்துகிட்டு போனவங்க பெரிய பெரிய ராஜாக்கள், நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, நம்மகிட்ட யுத்த வீரர்கள் இல்லை, நம்மகிட்ட ஆயுதம் இல்லை அப்படின்னு எதையுமே பார்க்காம தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை மிகவும் குறைவானதாய் சின்னதா அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்தினார்னா, அந்த ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே தந்தார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க போறாரு, ஆண்டவர் நிறைய பேரை பலப்படுத்த போறாரு. எப்போ பலப்படுத்த போறாருன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, மகனே உனக்கு முன்பாக இருக்கிறத பெருசாக பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பெருசாக பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை நீ பெருசாக பார்க்க வேண்டாம், அது சாதாரணமானதாய்ப்பார், அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது. கையை உயர்த்தி ஒரு காலை லூயா சொல்லுங்க. மறக்க முடியாத ஒரு சாட்சி, நான் என்னுடைய அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த கொப்பளம் வந்து இருக்க இருக்க ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் வந்து மருந்தெடுக்காத விசுவாசம், அவர் வந்து மருந்தை எடுத்ததில்லை, சாகிற வரைக்கும் அவர் மருந்தெடுக்கலை, நான் கத்தரை எனக்கு உயிரோடு வச்சா நான் இருப்பேன், செத்தா சாகிற அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த புண்ணு வந்து ஒரு நாள் உடஞ்சிருக்குது, எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா, அது வந்து கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற நர்ஸுங்க டாக்டர்ஸு எத்தனையோ பேர் எங்களுடைய பாஸ்டரை கூப்பிட்டு ஒன்று பண்ணுங்க, நீங்கள் தயவு செய்து வந்துருங்க, ஏன்னா இது ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஓட்டையாக விழுந்துடும், அது ஃபுல்லாக அரித்து அதனுடைய கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஊழியக்காரரை பல விதத்தில் அவரை பயப்படுத்தினாங்க. எல்லாரும் அந்த வியாதியை குறித்து அவர்கிட்ட சின்னதாக யாருமே சொல்லலை. அவட்ட சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் அதை சின்ன புண்ணுன்னு நினைக்காதீங்க, அதை சின்ன புண்ணாக பார்க்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப மோசமானது, நீங்கள் உடனே நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு எத்தனையோ சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய அந்த ஆவிக்குரிய தகப்பனார் அதை சாதாரணமானதாக தான் பார்த்தார். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கர்த்தருடைய சித்தம் இருக்கிற வரைக்கும் நான் உலகத்தில் இருப்பேன், அவர் கையை விரிச்சிட்டாருன்னா நான் இப்போ அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருவேன் அப்படின்ற பெரிய நம்பிக்கையாக இருந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த புண்ணு அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கர்ச்சிப்பு வச்சுருப்பார், அந்த புண்ணுலேருந்து சீல் ஊற்றி சீல் வந்துகிட்டே இருக்கும், சீல் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதை தொடச்சிட்டே இருப்பார். ஆனால் அந்த புண்ணு அந்த 7 ஆண்டுகளும் அந்த ஷேப்பில் அதே அளவில் தான் இருந்துச்சு. ஆண்டவர் 7வது ஆண்டு கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார், அந்த வியாதி முழுக்க அவரை விட்டு கடந்து போயிருச்சு. அப்போ தான் நாங்கள்லாம் கண்டுகொண்டோம், ஆண்டவர் கொடுக்குற தைரியத்தில், ஆண்டவர் மேலே இருக்கிற தைரியத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமானதாய் சிறியதாய் பார்ப்போமேயானால் நமக்கு தைரியம் ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்றத கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக சொல்கிறார் அப்படின்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய மனம்
அதைரியத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்தா உனக்கு, யாருக்கும் வரக்கூடாது உனக்கு வந்துருச்சு, இது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் வரும், இதில் நூற்றுக்கு ஒருத்தருக்கு தான் வரும், உனக்கும் வந்துருச்சா, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கஷ்டம், இதுலேருந்து எழும்புறதுக்கு கஷ்டம், இது உன்னை அழிச்சிரும், இது உன் சரீரத்தினுடைய அவயவங்களை ஒன்று ஒன்றா கொன்றும், உனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, நீ இனி பழையது மாதிரி வேலை செய்ய முடியாது, என்னென்னமோ என்னென்னமோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கலாம். சாதாரணமாய் தெரிந்த அந்த பிரச்சனை இப்போ அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாய் வளர்ந்து நிற்கலாம். பாஸ்டர் சாதாரணமானதா தான் பாஸ் இருந்துச்சு, ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அப்படியே பெருசா பெருசா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் மாதிரி நின்னுட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான், உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர், உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது இயேசு பெரியவர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது இயேசு பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் உங்களை உங்களை உறுதிப்படுத்துகிறாரு, மகளே இயேசு பெரியவர், மகனே இயேசு பெரியவர். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, அதென்ன பெரிய விஷயம், அதென்ன பெரிய விஷயம், காலாள்களுடைய காலாள்களுடைய ஓடும்போதே உனக்கு இவ்வளோ கஷ்டமானால், காலாள்களோடு ஓடும்போதே இவ்வளோ பயம் அருமையானால், கர்த்தர் சொல்கிறாரு இது சாதாரணமான காலாள்களோடு ஓடுதான், ஆனால் ஒன்னா அழைச்சது குதிரையோடு ஓடும்படியா. கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, இதை விட பெரிய பெரிய போராட்டங்களை சமாளித்து நீங்கள் நிற்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை உருவாக்கியிருக்கிறார், கர்த்தர் அதற்காக தான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த சின்னதுக்கே இப்படி மனது வருத்தப்பட்டா பயப்பட்டா, ஆண்டவர் இன்றைக்கி ஆராதனையில் தைரியப்படுத்துகிறார். ஹலேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் அப்படிதான் சொல்லுது, 7 வருஷம் பஞ்சமுள்ள காலத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே அல்ல, 7 வருஷம் பஞ்சமான காலமா, அவ்வளோதான் நம்முடைய ராஜ்ய பாரத்தில் அந்த 7 வருஷம் என்ன பண்ணுவோம். ஆனால் யோசேப்பு மட்டும் தரிசனத்தை பார்க்கிறான், 7 வருஷம் பஞ்சமுள்ள காலம் வந்தாலும் அதே 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம் உண்டு, ஆசீர்வாதமான காலம் உண்டு. நான் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, 7 வருஷம் வெற்றியின் வருடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹலேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவது மன தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சிறிதாய் பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மனதில் பெரிய தைரியம் உண்டாகும். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் உங்களுக்கு நம்பர் 1, உங்களுடைய மனசில் தைரியம் வளரணும் அப்படின்னா, எப்பவுமே எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, சிறிதானதாய் சிறிதானதாய். நான் 2005வது வருடம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதற்காய் நான் கடந்து போனேன். அப்போ ஜெபிக்கிறதற்காய் கடந்து போகும்போது அந்த சகோதரி தன்னுடைய தலையிலே முக்காடை கட்டிட்டு அப்படி ஜெபத்தில் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பார்வைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார்கள். உடனே நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன், சொன்னேன் எப்போ ஜெபம், எதற்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவங்களிடத்துல கேட்டேன். கேட்கும்போது அந்த முக்காடை அவங்க கழட்டினாங்க. அந்த முக்காடை அவங்க கலட்டும் போது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, அவர்கள் தலை முழுவதும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு முடி கூட இல்லை, ஷேவிங் பண்ணி தான் அந்த முடியெல்லாம் எடுத்துருக்குறாங்க. நான் உடனே அரண்டுட்டேன், என்ன என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் நாளைக்கு மறுநாள் எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டால்,
அப்படியே ஒரு நோட்டு புக்கு எடுத்து டாக்டர்கள் எப்படி விளக்குவார்களோ அப்படியே எனக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பாஸ்டர், இது ஸ்கல்லு, இதை இப்படி வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே கிழிச்சிருவாங்க, ரெண்டாக ஓப்பன் பண்ணுவாங்க, என்னுடைய மூளைக்குள்ளே ஒரு கட்டி இருக்கிறது, அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து திரும்ப அதை வந்து வச்சு அதை ஸ்டிச் பண்ணி அப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த நபர் எங்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறத பார்த்த உடனே எனக்கு அந்த ஆப்ரேஷன் நினச்சா பயமாக இருக்குது. இன்னும் தலையை ரெண்டாக பிளந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இதை இப்படி எடுத்து இப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா அப்படின்னு நான் யோசித்தேன். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம், நான் வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அதை பார்க்க முடியாது, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம், தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு முழு மயக்கம் கொடுக்கணும், அதனால் நாங்கள் ரெக்கார்டு வேணால் வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவங்க அந்த ஆப்ரேஷனில் வெற்றி அடைஞ்சு தான் வரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னா, வெற்றியை யார் ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆப்ரேஷனுக்கு கடந்து போனார்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணால் பல நாட்கள் வந்து டாக்டர்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னாங்க. எண்ணி 6 நாளில் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் கொடுத்தார், ரொம்ப கிளியர் ஆயிட்டாங்க. இன்றும் அவர்கள் 2005வது வருஷம் அந்த ஆப்ரேஷன் அவர்களுக்கு நடந்துருச்சு, இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவர்கள் சுகமாய் தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு மனதைரியம் இருக்கிறதற்கு நீங்கள் பார்க்கறது எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினையுங்கள், உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய கோலியாத் நின்றாலும், உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பர்வதம் நின்றாலும், நீங்கள் அதை பார்க்கும்போது எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர், அது சாதாரணமானது. ஆமென் சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ரெண்டு கையை மேலே உயர்த்தி இயேசுப்பா பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை இனி நான் பார்க்கும்போது சாதாரணமாக தான் ஆண்டவரை பார்ப்பேன். சொல்லுங்க, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பெரிய பயங்களை சத்ரு உனக்கு விதைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனா சொல்லுங்க ஆண்டவரே நான் வந்து அதை சாதாரணமானதை தான் நான் பார்க்க போறேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை சின்னதுதான், என் முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான், எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான். ஹல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்றீங்களா? உலக நாடுகளெல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கும் போது, உலக நாடுகளெல்லாம் ஜனங்களெல்லாம் அதைரியத்தினால இருக்கும் போது, பயத்தினுடைய பிடியிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் போது, அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் அன்பை வைத்து இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு வாக்கு கொடுக்கிறார், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை சாதாரணமானதாய் பார், ஓ மலையை போல தெரிகிறது, நான் ஜெயிக்க முடியுமா? உன் காதுகளிலே வந்து பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான், சத்ரு பேசிக்கொண்டே இருக்கிறான், எத்தனையோ பேர் தோற்று போயிட்டாங்க, நீ எங்க ஜெயிக்க போற, எத்தனையோ பேர் தோற்று போயிட்டாங்க, நீ எங்க ஜெயிக்க போற, ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ அதை பார்க்கும்போது பார், இல்லை அத்தனை பேர் தோற்று போனாலும் அது சாதாரணமானதுதான், என் இயேசு பெரியவர், நான் அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே,
எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய செய்திடுவார், எட்டாததுமான பெரிய காரியம் செய்து கரங்களை தட்டி எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹாலேலூயா! கைகளை உயர்த்தி நீங்கள் ஒரு சத்தமாய் ஒரு ஹாலேலூயா. நம்பர் டூ, இரண்டாவதாக மன தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய இரண்டாவது காரியத்தை அந்த சம்பவத்திலே நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 17:  45 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 17:45 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்னொரு விஷயம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கவனிங்க, இந்த இடத்துல இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து முதலாவதாக பயந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நிற்கிறார்கள். அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கூட்டத்தில் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட போரிடுறதுக்கு வரட்டும், அவன் ஜெயிச்சா நாங்க எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுங்க. அவங்க வார்த்தைகளாலே பயப்பட்டு நிற்கும் போது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறான். இவன் தைரியம் உள்ளவன். இவனுடைய தைரியம் எதுல தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்த போதிலும் இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்து நிமித்தம் உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் டூ, இரண்டாவதாக கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன தைரியம் உங்களுக்கு வளரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒன்ன மறந்துடாதீங்க, நீங்க வாயில பேசுகிற வார்த்தைய எப்போ நீங்க வந்து அந்த வார்த்தையை நன்றாய் உறுதியானதாய் இல்லை அப்படின்னா, நெகட்டிவான காரியத்தை பேசாம யார் ஒரு தேவனுடைய பிள்ளை பாசிட்டிவா பேசுறீங்களோ அவர்கள்தான் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆனா சிலருக்கு இன்னைக்கு மனதைரியம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாயில வர்ற எல்லா வார்த்தையும் அதைரியமான வார்த்தை, சோகமான வார்த்தை, துக்ககரமான வார்த்தை, விழுந்து போன வார்த்தை, வாயில அப்படி அவங்க அறிக்கை செய்யறாங்க. நல்லதை அறிக்கை செய்யல, தைரியமான வார்த்தைகளை அவங்க அறிக்கை செய்யல, எல்லாம் அப்படியே உடஞ்சு போனதை அறிக்கை செய்யறாங்க. அப்படி இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி விழுந்துட்டேன், இப்படி போயிட்டேன், இப்படி நஷ்டம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதான் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு பயமா இருக்கிறது. எப்பொழுதுதான் உங்கள் வாயில விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்? எப்பொழுது பேசுவீர்கள்? இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு விசுவாசமான வார்த்தை வர வேண்டாமா?
சிலர் அந்த அந்த போன் பேசும்போதே உடனே அவிசுவாசமா தான் பேசுவாங்க, விசுவாசமா பேசவே மாட்டாங்க. இல்லை 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 இல்லை, நீங்கள் மிக கவனமா இருக்கணும். உங்களுடைய தைரியத்தை நீங்க வளர்த்தி கொள்ளணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இனிமேல் இன்றிலிருந்து இந்த செய்தியில கேட்கறதிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்பட்டாலும் உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னா, தைரியமான வார்த்தை, தைரியமான வார்த்தை. சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் நடத்துவார். சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சரி பரவாயில்ல, இழந்து போனதை திரும்ப சம்பாதிச்சிடலாம், திரும்ப அடைஞ்சிக்கலாம். அது என்ன நீ பயப்படுறது? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை வந்து இரண்டு ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். ரொம்ப அழகாய் ஒரு சம்பவம் இருக்கும். இரண்டு ராஜாக்கள்லயே அதை வாசிப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியே நிற்கும் போது தன்னுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் இவர்களை பிடித்து கொண்டு போறது நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஜேயாசியினுடைய கண்கள்ல ஐயோ ஆண்டவனே, அவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, ஐயோ ஆண்டவனே நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை வேலைக்காரன் பேசும்போது எஜமானன் ஆண்டவருடைய பிள்ளை அங்கிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு இந்த ஜபத்துல, இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே அந்த பிரச்சனையோட இருக்கிற தேவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க வேதத்துல வாசிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தை பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா, மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ அவர்கள் பராக்கிரமசாலிங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ ஏப்பா பயப்படுற, அவர்களை அவங்க பெரிய ஆட்களாவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய 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 உயர்ந்தவங்க கண்ணுக்கு பெரிய ராட்சதர்களா தெரியலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சுப்பா. அந்த பிரச்சனையை சாதாரணமா பேசுறாங்க பாருங்களேன். நம்பர் ஒன், முதலாவதாக சாதாரணமாய் பாருங்கள், இரண்டாவது சாதாரணமாய் பேசுங்க. உங்க வாயினுடைய வார்த்தை அப்படிதான் வரணும், வேற எந்த அதான் துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுல மிகவும் கவனமுள்ளவர்களா இருக்கிறார். இன்றைக்கு முதற்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வீடுகளிலே இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உங்க ஜெபத்துல கூட அந்த வார்த்தையில என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் சிறந்தவர், அவரால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு விசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 100 வார்த்தையாவது நீங்க பேசணும். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த நபரை பார்த்து நீங்க பேசுங்க. என் ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவர்ரா, உன்னை பற்றி நான் பெருசா பேச மாட்டேன், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஆமென். சோ நம்பர் 2, உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வளர்த்த வேண்டுமானால் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்க வார்த்தையில நீங்க ரொம்ப கவனமாகணும். நீங்கள் வேதத்துல வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்குவீர்களே, யோபுவை பார்ப்பீர்களே. ஆனால் யோபுனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னான்னு தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அந்த வார்த்தையில அவன் தவறவே இல்லை, அந்த வார்த்தையே அவனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ வச்சிருச்சு.
ரெண்டு மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வார்த்தை உங்களுக்கு ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நைட்டிங்கேல் அம்மையார் அந்த அவங்களுடைய சாப்டரை வந்து நீங்கள் எல்லாரும் வாச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாட புத்தகத்தில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு டைம் யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தில் இருக்கிற அநேக வீரர்கள் வந்து அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள், நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நோயினால நோயை எதிர்த்து நிற்க முடியல. அந்த அந்த நோயை அவர்களுக்கு சுகமாக்குறதற்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்கிருந்து வர்றதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில ஒரு லைட் எடுத்து, அதான் நம்ம அவர்களை அடைமொழியாய் சொல்வார்கள், காரிய கைவிளக்கு ஏந்திய காரிய அப்படின்னு வாங்கல்ல, தன்னுடைய கையில விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலையின் மட்டியிலையும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த தலைவனிடத்துல சொல்லுவாங்களாமா, டேய் நீ யாரு, நீ பெரிய யுத்த வீரன், இந்த வியாதி ஒன்று ஒன்றும் பண்ணாது, நீ எழும்பி நிற்ப, நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ ஒரு யுத்த வீரனா நிற்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை வீழ்த்துற, நீ நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை கொண்டு வர போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்லையும் போய் போய் பேசி 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 அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்லை, அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு. நான் நம்புறேன் உங்க வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறவங்க, உங்க வீட்டில் உடஞ்சு போய் கிடக்கிறவங்க, தைரியமே இல்லாமல் இருக்கிறவங்களிடத்துல பார்த்து நீங்க நிறைய பேர் எதில் அவங்கள தைரியப்படுத்தணும்னா, வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளால் நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஹலேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தையில் ஒரு தைரியத்தை தாங்க ராஜா, நான் வார்த்தையை மைனஸா பேசிடக்கூடாது. ஒரு நாட்கள்ல பல மணி நேரங்கள் பல வார்த்தைகள் நான் குறைவாதாப்பா பேசுறேன், நான் வந்து போனதாப்பா பேசுறேன், ஆனா இப்படி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வளர்த்தி கொள்வதற்கு மூன்றாவது தேவையான ஒரு சத்தியத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 Samuel 17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 Samuel 17 37 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 Samuel 17:37 வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரணியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனிங்க. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரணியினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இப்போ என் கூட இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் வரணும்னா, நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, எடுக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும்.
அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த போராட்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க பக்கத்துல யாரு வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க, இல்ல உங்க பக்கத்திலே இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் வேணும் வேணாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க கூட கத்தர் இருக்கிறார்ல. இந்த இப்பொழுது இந்த உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியசாலியாய் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்ற நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும், அப்பதான் தைரியசாலிகளா மாற முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளா மாறவே முடியாது, தைரியசாலிகளா மாறவே முடியாது. என் கூட கர்த்தர் இருக்கிறார், ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களா என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவர்களால ஜெயிக்க முடியாம தாவீது ஜெயித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்ல, என் கூட இருக்கிற பலன் இல்ல. டே, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்ப்பா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய நபரா வேணாலும் இருக்கலாம்ப்பா, உன் சக்தி பெருசா இருக்கலாம், உன் ஈட்டி பெருசா இருக்கலாம், உன் தலைசீரா பெருசா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் என் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் போதே சவால் விட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்துரு வந்து எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, பிசாசு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, அந்த காரியத்தை விதைச்சிட்டான், பிரச்சனையை ரொம்ப பெருசா காண்பிச்சு ஆண்டவரை சிறிதாய் காண்பித்து பழகிட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. இல்ல இல்ல இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிங்கத்தை பார்த்து அவன் பயப்படல, கரடிக்கு பயப்படல. காரணம் என்ன அப்படின்னா, யூதருக்கு ராஜசிங்கம் என் கூட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால இந்த கரடிக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிக்கை செய்யுங்கள், என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற நபர்கள் பயப்படலாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பயப்படலாம், ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை எங்க போனாலும் அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னும் நீங்க சங்கீதக்காரனுடைய காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம், மூன்றாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாம் சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மூணாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆறாவது வசனம் அஞ்சாவது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆறாவது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் ஏன் அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, என்னை சுற்றி படையெடுத்து வர்றாங்க, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்கள் 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், 46வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நான் பயப்படேன். ஏன் அப்படின்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் சொல்ல போறோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், பிரதர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய மனதைரியம் எதுல வளர்த்தப்படும் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத நீங்க அடிக்கடி அறிக்கை செய்யுங்க, அடிக்கடி யோசிங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இதை சொன்னீங்கன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை அறியாமலே
எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்குள்ள தைரியம் வரும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தைரியத்தை வளர்த்து கொள்றதுக்கு மூன்று காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசினார். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு சூழ்நிலைகளை பார்க்கும் போதே சாதாரணமாக பார்த்துடணும். ரெண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு தன்னுடைய வார்த்தையை பேசும்போது தைரியமாகவே பேசணும். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்துக்கொள்றதற்கு என் கூட மனுஷ பலன் அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் எழும்பி நிற்கலாம். எஸ், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய பிசாசு, பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய அழிக்கிற சக்தி. ஆனா தைரியம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது. ஓ ஜோஷுவா பயந்து போய் நிக்கிறான், ஆண்டவரே என்கிட்ட கொடுக்க போற அந்த பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுவேன், இவங்கெல்லாம் மோசேயே எதிர்த்தவங்க இல்லப்பா, உங்களோட நடந்த மோசேயே எதிர்த்தவங்க என்ன எதிர்க்க மாட்டாங்களா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறப்பா, மோசையோட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் என் கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். நம்ம பாடின பாடல திரும்ப பாட போறோம், நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி தோல்வி எனக்கு இல்லப்பா. சிஸ்டர் உங்க பிள்ளையோட கத்தர் இருக்கிறாரு, பிரதர் உங்க பிள்ளைகளோட கத்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இருக்கும் போது ஏன் கலங்கணும், கர்த்தர் இருக்கும் போது ஏன் பயப்படணும்? அவரே யுத்தத்தை நடத்துகிறவர், அவரே காரியங்களை கைகூடி வரப்பணுகிறவர், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இனி வருகிற இந்த லாக்டவுன் காலங்களையும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஓ மதில்களை தாண்டிடுவேன், காடும் பள்ளங்களை கடந்திடுவேன், மாதில்களை தாண்டிடுவேன், காடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சாதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுவோ, சாதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடு. எல்லாரும் கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், தைரியம் வச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது கர்த்தருடைய அந்த தைரியம், ஓ கர்த்தருடைய பலன் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே பாடுவோ. நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி, அப்பா பார்த்து சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்ல, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது அந்த வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். ஓ சீரைச்சாலை காதவுகளும் என் தூதியினால் இடிந்து விழும், சீரைச்சாலை காதவுகளும்
என் தூதியினால் ஏடிந்து அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி பகிர்ந்திருவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி பகிர்ந்தே இப்ப கைய மேல தட்டி ஹாலேலூயா 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 நம்தலர இயேசுவே இப்பொழுது அந்த தைரியம் நான் தைரியப்படுத்துகிற கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவர்களை தைரியப்படுத்தணும் எந்த வீடுகளில் இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தைரியம் நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி தோல்வி எனக்கில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்ல தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை அப்பா தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிறைந்து சொல்லுவோம் தோல்வி நம் தலரகதரல ஓ நன்றி ஆண்டவரே தோல் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க பிரதர் இந்த பலவீனம் உங்களை ஒன்றும் பண்ணாது இந்த சத்ருடைய கிரியை ஒன்றும் செய்யாது ஓரம் தலரகதரலரமா நன்றி ஆண்டவரே நன்றி தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லை தகப்பனே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் தைரியமா இருக்கிறதற்கு எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஆமாப்பா இதுக்கு ஒரு பெரிய பலன் இருக்குதுப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த பலிபீடத்தில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் திறப்புல நிக்கிறேன் அவங்க வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அந்த வீட்டில் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலங்களில் அவங்க வீடுகளில் சுகமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே ஒரு குறையும் உங்களுக்கு வர வேணாப்பா இந்த நோயினுடைய தொற்று ஒரு பிள்ளைகளை கூட தொடாம கர்த்தர் வேலி அடங்க ராஜா அவங்க குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று சாப்பிடுகிற ஆகாரம் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் அவங்க வீட்டினுடைய நிலை கால்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஒவ்வொரு நபர்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் இப்போ வீடுகளில் இருக்கிறவங்க சத்தத்தை கேட்கிறவங்க உங்க தலை மேல உங்க கைகளை வைங்க பார்க்கலாம் உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வைங்க வச்சு ஜெபம் பண்ணுங்க நான் ரத்தத்துல மறைஞ்சிருக்கிறேன் சத்ரு தீங்கு செய்ய முடியாது நான் ரத்தத்துல மறைஞ்சிருக்கிறேன் சத்ரு தீங்கு செய்ய முடியாது இயேசுவின் ரத்தம் என் மேலே சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் என் மேலே இயேசுவின் ரத்தம் என் மேலே இயேசுவின் ரத்தம் என் மேலே ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும் எங்களுடைய ஆலயத்தினுடைய அந்த ப்ராஜெக்ட் நாங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைங்க நிறைய பேர் உதவி செய்கிறத நீர் அறிந்திருக்கிறீர் அவங்களுக்கு ஏராளமாய் தாராளமா கொடுங்கப்பா எங்க தேவை ரொம்ப பெருசா இருக்குது அதுக்குள்ள லாக்டவுன் ஆனா உங்களை நம்புறோம் இந்த மாதம் நாங்கள் வாக்கு கொடுத்ததை நாங்கள் தீர்மானித்ததை கட்டுவதற்குரிய காரியத்தை கத்த தந்து தந்து விட்டதற்காக நன்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா இந்த மாதம் முடியும் போது நாங்கள் சாட்சி தான் சொல்லணும் இந்த மாதம் கட்ட வேண்டியதை நம்ம கட்டிட்டோம்னு சொல்லணும்ப்பா
ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய மகிமை உங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த பிரேயர் ரிக்வஸ்ட் ஜப குறிப்புகளை சொல்லுகிறவர்களுக்கு தனியாக ஒரு நம்பர் நாங்கள் வந்து அதற்காக வச்சிருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பர் இருக்கும். ஜப குறிப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்க இல்லைனா ஜப குறிப்புகளை சொல்கிறவங்க வந்து அந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். வேறு என்னுடைய நம்பரை நீங்கள் பயன்படுத்தாமல், ஜப குறிப்புகளுக்காக அப்படி ரொம்ப பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் த்ரோட்டுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால் ஜப குறிப்பை சொல்கிறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா நீங்கள் நேரடியாகவோ ஃபோன் மூலமாக சொன்னீர்களேயானால் உடன் ஊழியர்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். மிக முக்கியமான ஜெப குறிப்பு அவர்கள் எங்கிடத்தில் சொல்லுவாங்க. நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட்.